வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம வந்து இன்னைக்கு விதைகள் போட போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மூக்குத்தி அவரை க்ளோ பீன்ஸ் பாருங்க, எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. அங்கே மாமரத்துக்கிட்ட வச்சுருந்தேன், அது மாமரத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றதால நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து இப்போ கொய்யா மரத்து மேலே அப்படியே ஏற்றி விட்டுருக்கேன். பாருங்கள், ரொம்ப வேகமாக வளருது இந்த மூக்குத்தி அவரை. இது பூக்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஏற்கனவே காட்டியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம போட்ட விதைகளில் மூணு விதைகள், ரெண்டு விதைகள் தான் வந்தது. இப்போ வந்து கொய்யா மரத்தில் மேலே டாப்புக்கு போகுது. இதை அப்படியே நம்ம டைவெர்ட் பண்ணி நம்ம வந்து பந்தல் போட்டிருக்கேன். இந்த பந்தலை ஏற்றி விடணும். இப்போ கயிறு கட்டிருக்கேன் பாருங்கள், அதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த தீகள் அந்த இதை வந்து நம்ம வந்து ஏற்றி விடணும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக பிரித்து இந்த நூல் கட்டி நம்ம வந்து இப்போ பந்தலில் ஏற்றி விட்டுடலாம். சிறகு அவரையை பற்றி, அடுத்தது சிறகு அவரை அதிலே இருக்குது, அது இன்னும் வளர ஆரம்பிக்கல. அதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் பாருங்கள், இப்போ தான் மெல்லிசாக வந்திருக்கு. சிறகு அவரை காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் இப்போ தான் இது வந்து பாருங்கள், இதோட முள் முள்ளாக இருக்குது மூக்குத்தி அவரையில். அது ஸ்டெம்மே ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், முள் முள்ளாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது சிறகு அவரை இதை தொட்டியில் போட்டோம், அது வந்து ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. இன்னும் இப்போ தான் அந்த தீகள் இது பாருங்கள் இது வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நாம் இதில் வந்து ஒரு குச்சி நட்டு கயிறு கட்டி இந்த பக்கமாக லெஃப்ட் சைடாக நம்ம வந்து இந்த பக்கம் வந்து பந்தலில் சிறகு அவரை ஏற்றி விடலாம். இந்த மூக்குத்தி அவரை வந்து ரைட் சைடில் ஏற்றி விடலாம்னு பாருங்கள், பந்தல் இருக்குது. இதில் தான் நம்ம அந்த மூக்குத்தி அவரையே ஏற்றி விட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது கொடி வகைகளையே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய நான் பார்த்ததிலே இந்த கொடி தாங்க ரொம்ப மூக்குத்தி அவரை தான் ரொம்ப வேகமாக வளருது. அடுத்தது இங்கே பாருங்கள், நம்மளோட காட் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இது நான் விதைகள் போடல, தர்பூசணி தான். இப்போ நமக்கு சீசன் கிடையாது, மார்கழி மாதத்தில் போட்டிங்கன்னா தான் நல்ல கீல்டு எடுக்க முடியும். இருந்தாலும் கடவுள் கொடுத்த கிஃப்டை வந்து நம்ம வீணாக்கக்கூடாது. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வளர்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெண்டு மூணு காயாவது கிடைக்கும். இங்கே ஒன்று தானாக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஏற்கனவே எப்பயோ நம்ம போட்ட விதைகள் முளைச்சி வந்திருக்கும். இது பாருங்க, இதெல்லாம் தானாக தான் வந்திருக்கு, வேகமாக வளருது. இது கூட தானாக வளர்ந்து வர எந்த செடி கொடியாக இருந்தாலும் ரொம்ப வேகமாக வளரும். முதல்ல இருக்க இதில் இருக்க களை செடிகளை எடுத்துட்டு அதே தொட்டியில் அங்கே ஒன்று இருக்குது சொன்னேன்ல, தர்பூசணி, அதையும் நம்ம கொண்டு வந்து இதில் நட்டு விட்டுடலாம். ஒரே தொட்டியில் ரெண்டு நட்டு விட்டுட்டு நம்ம படர விடலாங்க. இது பாருங்கள், தர்பூசணி வந்து சீசன் கிடையாதுன்னு சொன்னேன், இருந்தாலும் நம்ம வந்து இருக்கிறத நம்ம காப்பாற்றுவோம். தண்ணி ஊற்றி அது என்ன பலன் கொடுக்குமோ கண்டிப்பாக நமக்கு வந்து இயற்கை வந்து நாம் செடி கொடிகளை வந்து நம்ம கவனிச்சோன்னா அது என்ன கண்டிப்பாக நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த தொட்டிலேயே வந்து அந்த இன்னொரு தர்பூசணி நம்மட்டு விட்டுடலாம் பாருங்க. இப்போ இதுலேயே நம்ம நட்டு விட்டாச்சு, முதல்ல தண்ணி விட்டுடுவோம். எப்பவுமே ஒரு செடியோ விதைகளோ போட்டால் யார் போட்டாங்களோ அவங்களே வந்து தண்ணி விட்டாதான் அதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து தண்ணியும் விட்டுடலாம். இந்த தர்பூசணியை நம்ம வந்து இங்கே அங்கேருந்து எடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம தண்ணி விடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்னென்ன விதைகள் போட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கத்திரி விதைகள், மூணு வெரைட்டி ஆஃப் கத்திரி நம்ம போட போகிறோம். அடுத்தது இது பாருங்கள், இது மூணு வெரைட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுடைய முட்டைகோஸ், இதையே நான் இப்போ போட போகிறேன். அடுத்தது பீட்ரூட்டு, அது வந்து நேரடியாக நம்ம விதைகளில் தொட்டியில் போட்டுடலான்னு இருக்காங்க. அடுத்தது வெண்டைக்காய், இதையும் நம்ம நேரடியாக தொட்டியில் போட்டுடலாம். டைம் இருந்தால் இந்த விதைகளெல்லாம் நான் போடுவேன். அடுத்தது முள்ளங்கியும் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பெரிய டப்பு ரெடி பண்ணி, மண் கலவை ரெடி பண்ணி தான் நம்ம போடணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் நாற்று செடி நான் விதைகள் தான் போட போகிறாங்க. இது வந்து முள்ளங்கி, இதையும் நாம் எடுத்து வச்சுவோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் ஊற வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். கேரட் நம்ம போட்டது இன்னும் வரவே இல்லை, அது பார்க்கலாம் வருதா என்னன்னு தெரியல. சில டைம் வந்து விதைகள் வந்து பழைய விதைகள் இருந்தால் நமக்கு சரியாகவே வராதுங்க. ஸோ விதை தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இப்போ நம்ம பாருங்கள், நம்ம இது நட்டு விட்டாச்சு தர்பூசணியை, இப்போ இதுக்கு நம்ம தண்ணி விட்டுடுவோம். உயிர் தண்ணி கண்டிப்பாக விடணும்.
அடுத்ததாக வந்து நம்ம விதைகள் போடுறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன ரோஸ்லாம் வாங்கி வரும்போது கொடுப்பாங்க பாருங்கள், அந்த டப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு மண்புழு இருக்குது பாருங்கள், பழைய மண்ணை கொட்டினேன், அது உள்ள மண்புழு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து இப்படியே திறந்து வச்சிட்டிங்கன்னா மண்புழு வந்து இறந்து போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், உடனே மண் எடுத்து அதில் கொட்டி அதை சேவ் பண்ணிவிடுவோம். இந்த தொட்டியில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா முட்டைகோஸ் அதாவது கேபேஜ் வந்து நான் சீட் போடலான்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சீட், நம்ம இந்த ஆடி மாதத்தில் சில விதைகள் நம்ம போட்டால் அந்த டைம் இல்லைன்னா கூட சூப்பராக வளரும். ஸோ நம்ம கேபேஜும் இந்த வாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த தொட்டியில் முதல்ல நாற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்த செடிகளை தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். கேபேஜ் வந்து 30-35 நாள் ஆகுங்க அது வந்து கொஞ்சம் பெருசாக வரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு தொட்டியில் எடுத்து வச்சு தனித்தனியாக வைக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் தான் நாம் வந்து கேபேஜ் போட போகிறோம். இது மண்கலவை, நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மண்கலவை தான். இதில் வந்து நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த கேபேஜ் விதைகளை தான் நம்ம போட போகிறோம். இது அமேசானில் ஆர்டர் பண்ண கேபேஜ் விதை தான். ஏன்னா கேபேஜ் நான் நர்சரியில் எனக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி போன நர்சரி, ஆனால் அப்போ கிடைக்கல, அதனால் அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான், அமேசான்லலாம் ஆர்டர் பண்ணால் காஸ்ட்லியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹைப்ரிட்டாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இந்த வாட்டி நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறதால இந்த விதைகளை போட்டுடலாம். இங்கே பாருங்கள் அமேசானில் வாங்கினது தான் இது. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம போட்டு விட்டுடலாம் பாருங்கள். இதுதான் வந்து கேபேஜ் சீட், ஒரு கடுகு மாதிரியே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸ் கடுகு மாதிரி இருக்குது. இது அத்தனையே நம்ம போட்டு விட்டுற போகிறோம். ஏன்னா சிலதான் நல்லா முளைக்கும், சிலதெல்லாம் முளைக்காது. அதனால் நம்ம இது எல்லா விதைகளுமே ஒரு தொட்டியில் போட்டு நல்லா வளர்ந்த பிறகு அதை எடுத்து நம்ம வந்து தனித்தனியாக தொட்டியில் வைக்கலாங்க. இப்போ நம்ம இதை போட்டு விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் தான் போட போகிறோம். பர்பிள் லாங் அதை தான் போட போகிறோங்க. அதே சீடியை நம்ம போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் நிறையவே தான் இருந்த சீடு, இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா முளைப்பு திறன் சிலதெல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம்னு போட்டு விட்டுட்டேங்க. அடுத்ததான் நம்ம என்ன போட போகிறோம், இன்னொரு தொட்டியில் வந்து ரவுண்டு பிரிஞ்சால் வந்து ரவுண்டு அதை தான் போட போகிறோம். இங்கே பாருங்கள் அதையும் நம்ம போட்டு விட்டாச்சு. இன்னொரு வெரைட்டி என்னென்னா அங்கே பாருங்கள், அது இந்த ஏன் நான் வந்து போட்டதெல்லாம் மறந்துடுவேங்க சம்டைம்ஸ், என்ன வெரைட்டி போட்டேனே தெரியாது. ஸோ அது அந்த பேக்கில் இருந்த அந்த கவர்க்கே அதுக்குள்ளே அந்த எழுதியிருக்கு, இந்த மாதிரி எழுதியிருக்கும், அதுலேயே நம்ம அதை போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை போட்டு விட்டுடலாம். இதுவும் ஒரு கத்திரிக்காய் தான், நீட்டு கத்திரிக்காய், இதையும் நம்ம போட்டு விட்டுடலாம். ஸோ அந்த கவரை கண்டிப்பாக நான் வைப்பேங்க, ஏன்னா எனக்கு வந்து மறந்து போயிடும் என்னென்ன வச்சோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சுருட்டி ஒரு ஓரமாக நம்ம வச்சு விட்டுட்டிங்கன்னா எப்போ நமக்கு இது என்ன கத்திரிக்காய் வெரைட்டின்னு பார்க்கணும்னு நினச்சா அதை எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கவர்க்குள்ளே இருக்கிறதால கவர்க்குள்ளே அந்த பேப்பர் இருக்குது நேம் இது, அதனால் ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக கொக்கோ பிட்டை நம்ம தூவி விட்டுடலாம். இன்றைக்கி பாருங்கள் நம்ம என்னென்ன விதைகள் போட்டோம், கத்திரிக்காய் வந்து 3 வெரைட்டி போட்டிருக்கோம், அடுத்தது வந்து நம்ம கேபேஜ் போட்டிருக்கோம். இது எல்லாமே எவ்வளோ, கத்திரிக்காவும் எவ்வளோ நாள் ஆகும் நாற்று விட்டு வர்றதுக்குன்னா 30 நாள் கிட்ட ஆகுங்க. நம்ம நாற்று 30 நாள் கழித்து தான் நம்ம நாற்று எடுத்து நடணும். இந்த ஆடி பட்டத்தில் போட்டால் கொஞ்சம் முன்னாடியே நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு, ஆடி 1 போட்டிருந்தால் 18 எடுத்து வைக்கலாம். நம்ம ஆடி தாண்டி இப்போ 7-8 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் போடுறோம். இது ஒரு 20 டேஸ் கிட்ட நமக்கு வெயிட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் வளர்த்த பிறகு தான் நாம் வந்து அதை எடுத்து நம்ம வந்து நாற்று எடுத்து வைக்கணுங்க.
இன்றைக்கி அப்டேட்ஸ் வந்து நம்ம போட்ட டர்னிப் பாருங்கள், சூப்பராக வந்துட்டுருக்கு. ஒரு தொட்டியில் வந்து சரியாக வரலை. இந்த பெரிய டப்பில், ஸ்கொயர் டைப் டப்பில் வச்சது வந்து ஒரு 15 போட்டோ 10 கிட்ட நல்லாவே புடச்சி வந்துடுச்சிங்க. அதனால் இனிமேல் இது பிரச்சனை கிடையாது, வந்துடும். இந்த இதில் போட்டது தான் 3 போட்டோ 3 நட்டும் அதை வரல. ஒரு இது இதில் வந்து கரெக்டாக எல்லாமே வந்துடுச்சு. அடுத்தது நம்ம பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம கிர்னி மலாம்பழம். எவ்வளோ விதைகள் இருக்குது ஆனால் ஒரு 4 தான் வந்தது பாருங்கள். அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து விதைகளை வந்து நிறைய போடணும். இந்த மலாம்பழத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வேறு ஒரு தொட்டியில் மாற்றி வைக்கணுங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா குட்டியாக இருக்கும்போது வச்சிங்கன்னா நம்ம காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பெருசான பிறகு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா சர்வே ஆகிடும் அந்த கொடி செடிகள். அடுத்தது இங்கே பாருங்கள், நம்ம போட்ட பாட்டில் கார்டு அதுவும் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து எதுன்னு தெரியல எனக்கு, பாட்டில் கார்டு எது, நம்ம பொடலங்காய் போட்டது எதுன்னு தெரியல, இலைகள் எனக்கு சரியாக கண்டுபிடிக்க தெரியல. ஸோ நம்ம போட்ட விதைகளில் ரெண்டு வெரைட்டி வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று வந்து வேறு மாதிரி இருக்குது. வளர்ந்து வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அடுத்தது நம்ம போட்ட இது வந்து ஏர்போர்ட்டோட்ட வரவே இல்லைங்க. அது முதலே ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார் அது ஏர்போர்ட்டோட்டவான்னு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையாக அதுதான், அது ஏர்போர்ட்டோட்டவோ கிடையாது போல இருக்குது, அமேசானில் ஆர்டர் பண்ணது. ஸோ நம்ம வந்து அதை அது போயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து நம்ம போட்ட இன்னொரு இது வந்து வந்தது, அதாவது நம்ம பாருங்கள் இது வந்து இது கோவக்காய், அது நல்லாவே வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கோவக்காய் நல்லாவே வருது. முதல்ல நம்ம எப்பவுமே களை செடிகள் எடுத்துனாங்க, சின்னதாக இருக்கும்போதே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த செடிகள் அதில் வச்ச விதைகளோ செடிகளோ போட்டது நல்லா வளரும். களை செடிகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கரெக்டாக பண்ணிடணும். சின்னதாக இருக்கும்போதே எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு எடுத்தால் அந்த போட்ட விதைகளோ அந்த கொடிகளுக்கோ நம்ம டேமேஜ் ஆகிடும். ஸோ குட்டியாக இருக்கும்போதே களை எடுக்கிறது ரொம்ப ஒரு பெரிய கலைன்னு சொல்லலாம். ஸோ களை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.